போறோம்னு பாத்தீங்கன்னா சாரா வந்து மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோட எல்லாமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. நிறைய கமெண்ட்ஸ் பார்த்ததுல எங்களுக்கே ரொம்ப சந்தோஷம், எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இனிமேல் வந்துட்டு எங்களுக்கு கல்யாண வேலை வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இன்னைக்கு நாங்க வந்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போறோம். யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு பெரிய லிஸ்ட் எழுதியிருக்கோம், யார் யாருக்கு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து லிஸ்ட் போட்டிருக்கோம். நம்ம அதுல லிஸ்ட் எழுதிக்கிட்டு யார் யாருக்கு என்னென்ன அப்படிங்கறத எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம யாருக்கு என்ன வாங்கணும் அப்படின்னு பாத்துக்கலாம் அப்படின்றதுக்காக எழுதி வச்சிருக்கோம். இன்னைக்கு யார் யாருக்கு பஜார் போக போறோம்னு பாத்தீங்கன்னா சாரா, ரஞ்சித் மாமா, நானு, அம்மா, நாங்க நாலு பேரும் போய் என்னென்ன ட்ரெஸ் வாங்க போறோம் அப்படிங்கறத பாக்கலாம். நாங்க வந்து இப்ப பஜாருக்கு பஸ்ல தான் போறோம். இங்கே 10:30 இப்ப பஸ் வந்து மணி 10:30 நாங்க கால் மணி நேரத்தை நடந்து நாங்க போகணும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போயிட்டு அப்புறம் யாருக்கு ஃபர்ஸ்ட் எடுக்க போறேன் அப்படிங்கறதுல நான் வீடியோக்குள்ள காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பஸ் ஸ்டாப்ல வந்து நிக்கிறோம். ஆனா எங்க நேரம் என்னன்னு தெரியல. பஸ் வந்து இன்னைக்கு 10:30 பஸ் 11:30 போயிடுச்சு. இப்ப 11:00 பஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. நாங்க அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க எங்க ஊர் பஸ் ஸ்டாப்ல வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்பொழுது பாத்தீங்கன்னா நாங்க கரை பஸ் அந்த சைடு போவோம். அந்த சைடு 11:00 தான் பஸ்ஸு. சரி, அதனால இன்னைக்கு இந்த சைடு வரலாம் அப்படின்றதுக்காக நாங்க இங்க வந்து நின்று இருக்கோம். இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லிஸ்ட் தனித்தனி லிஸ்ட். எப்பொழுதும் அம்மாவும் ரஞ்சித்தம்மாவும் சேர்ந்து ஒரு தனி லிஸ்ட் போட்டாங்க. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தவங்களையும் மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க ஒரு லிஸ்ட், ரஞ்சித்தம்மா இவங்க ஒரு லிஸ்ட் போட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வனிதா அஸ்தி காலையில அவங்க ஒரு லிஸ்ட் போட்டு அவங்க போட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டாங்க. நீங்க இந்த லிஸ்ட்டை பாருங்க அப்படின்ட்டு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாரி யாருக்கு எடுக்கணும்னா, ஏன்னா எங்க வீட்டிலே வந்துட்டு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கல்யாணம், ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனு சாதனாவுக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க சித்தி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்றதுனால அப்பாவுக்கு முதல்ல ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து எப்போதும் சில விதிமுறை போல சொன்னோம். அதுல வந்து சாதனா அப்பாவுக்கு வந்து ரொம்ப சில எல்லா விஷயத்துலயும் மரியாதை தனியா கொடுக்கறதுனால இது தனி மரியாதை முத முத அவருக்கு எடுத்துட்டு தான் மத்தவங்களுக்கு எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு ட்ரெஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா தாத்தாவுக்கு, அப்பாவோட அப்பாவுக்கு, அப்புறம் வந்து அம்மாச்சிக்கும் தாத்தாவுக்கும். ஏன்னா அப்பையில இருந்தே தாத்தாவும் அம்மாச்சும் தான் வந்து சாதனாவை வந்து பாத்துக்கிட்டாங்க. இப்ப வந்துட்டு மாமாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்றதுனால அவங்களுக்கும் தனியாக ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெஸ் எடுக்கணும். அப்பா, தாத்தா, அடுத்து அம்மாச்சி, தாத்தா இவங்க நாலு பேத்துக்கு ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு தான் மற்றவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சித்தி காலையிலே வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. இப்போ நாங்கள் இங்கேருந்து 11:00 வெயில் எப்படி போய் நாங்கள் நடந்து வாங்கிட்டு வர போகிறோன்னு தெரில. அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அப்படிமா அங்கிட்ட ரெண்டு நாய் வந்து அம்மா ரஞ்சிதம்மா வந்து அங்கே தனியாக வளர்க்குறாரு. இது வந்து ஜில்லு, ஜில்லு இது போலையா ஜில்ல, இது யார் வளர்க்குற நாயினே தெரில. இப்போ நாங்க ரெண்டு பேரும் அங்கட அம்மா மாமா நான் சாதனா ரெண்டு பேரும் எல்லாம் உட்கார்ந்தாச்சு. இப்போ எப்படி இருந்தாலும் பஜார் போக இன்னும் 1:30 ஆகும். இருந்தாலும் 11:30 அந்த மாதிரி நாங்க போயிருக்கோம். எல்லாம் கும்பல ஏற ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பஸ்ல பேரு லேடிஸ் தான் அதிகமா இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சிங்காரத்தோப்பிலே இந்த சைடு வந்து இறங்கிட்டோம். இறங்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து போத்தீஸ் போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு போத்தீஸ்க்கு வந்து நடந்து போயிட்டுருக்கோம். சென்னை சில்க்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போத்தீஸ்க்கு வந்தாச்சு. நல்லா வெயில். இப்போ எங்களுக்கு தேவையான சாரி எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்புறோம். பார்த்தீங்கன்னா இந்த உள்ளெல்லாம் செம்ம செம்மையாக கலெக்ஷன் இருக்குது, நிறையா இருக்குது. ஆனால் லைட்டு டிம்மாக இருக்கனால அவ்வளோவா வந்து எடுக்க முடியல. என்ட்ரன்ஸ் விநாயகர் இங்கிட்டலாம் சாப்பிட்ற ஐட்டம் பைட்டும் இருக்குது. இந்த சைடு மேலெலாம் வந்து ஷர்ட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. என்ன பண்ணுறீங்க அப்போ வெளியில் வந்தோடனே செம்மையாக அனல் மாதிரி இருக்குது. ஏற்கனவே மாமா கருப்பா தெரிவாங்க, இதுல என்ன கருப்பா தெரியுறாங்க. எடுத்தாச்சு, நாங்க எடுத்துருந்த பஜாருக்குள்ள போக போறோம். இப்ப தெரியவே இல்லம்மா யாருமே. இப்போ நம்ம அடுத்து போத்தீஸ் வந்து முன்னாடி இருக்கு பஜாருக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம வந்து பஜாருக்கு போய்க்கலாம். போத்தீஸ்
சாரி ஆர்ச்சுக்குள்ள போய் அங்கிட்டு போய்க்கலாம். சாரதாஸ் நெக்ஸ்ட். இப்ப வழியிலே பாத்தீங்கன்னா நிறைய பெல்ட் இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்கு. காப்புத்தூள் வாசனை நல்லா இருக்கு. செப்பல் வந்து ஜோடி 100 ரூபாய் இல்ல 150 ரூபாய். இப்போ நாங்கள் வசதபொம்மன் வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிறதுக்காக. அங்கெல்லாம் வெளியில் வந்து பக்கத்து கடையெல்லாம் கும்பலாக இருந்துச்சு. சரி நம்ம இங்கே வரலாம் அப்படின்றதுக்காக டீ குடி டீ சொல்லியிருப்போம் 4 பேத்துக்கும். மியாசனா உப்பு ஊறுகாய் பார்த்துக்க பசிடா. இன்னும் பச்சை சிங் முடியல முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு சாப்பாடு. காலையில் என்ன சார் நான் சாப்பிட்டுருந்தா கொள்ளு கொள்ளு சோறும் கொள்ளு கவையணும் சாப்பிட்டு வந்துருவோம். காஃபி வந்துச்சு. ஐயோ 4 டீ வரபடி டீ ஆறிடுவேன். பட்டா காஃபி மற்றதுலாம் கண்ணாடியில் தான் வட்டலை காஃபி குடிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. நம்ம 12 ரூபா கடை. கும்பல் டைம்லலாம் போக முடியாது, ரொம்ப கும்பலா இருக்கு. வரும்போது காலையா இருந்தா நம்ம போகலாம். அன்பான அறிவிப்பு பொதுமக்களுக்கு காவல்துறை குழந்தைகள் பொருட்கள் மீது கவனமாக இருக்கவும் மாங்காய் வாங்கிட்டு இருக்கோம். ஆப்பிள் 1 கிலோ 100 ரூபா பாத்தீங்கன்னா. மாம்பழ மாங்காய் சாப்பிட்டு இருக்காரு. இப்ப மங்கள் மங்கள்லாம் யாரும் வர்றதுக்கு வேலை இல்லை. ஏன்னா எல்லாம் சாரி ட்ரெஸ் தான் எடுப்பாங்க. அதனால மங்கள் மங்கள்லாம் ஃப்ரீயா இருக்கு. இது தங்க மாளிகை. மாங்காய் எடுத்துக்கோ மங்க மாட்டே இருந்து. இது வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபா. பாவம் வெயில் ஆஃப்சாரிலாம் செம்மையா இருக்கும். வந்துவா ஆஃப்சாரி மாமாவா. இன்ஸ் கேட்டு இந்த மாதிரி வந்து வெளியில இருக்க மாட்டாவானா நல்லா இருக்கும். இங்க வந்து லாக் பண்ணிடுவாங்க. சாரதா ஸ்கூல் வந்தாச்சு. இங்கே சாரி கலெக்ஷன். இங்கேயே சாரிலாம் நிறைய போட்டிருக்காங்க பாருங்க. அதுவும் நாடக பேரு இந்த மாதிரி பாரதி கண்ணம்.
இப்போ நம்ம அடுத்து மேலே போகலாம். மேலேயும் நிறைய கலெக்ஷன் இருக்கு, அதனால மேலே போயிடலாம். இது பாருங்க, அழகா டிசைன் பண்ணி எல்லாம் ரேட் போட்டிருக்காங்க. எத்தனை செக்ஷன் இருக்கு சாரிக்கு மட்டுமே? இந்த அக்கா அழகா இருக்காங்கல்ல, தலையெல்லாம் பின்னி சுங்கரி நூல் சேலைகள். இவங்க சுத்தி சுத்தி சாரதாஸ்ல நடந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க போல, அவங்க வீட்டுல நடக்க முடியல, ஏசில நடக்கிறன்ற மாதிரி சுத்திக்கிட்டே இருக்காங்கன்னு வாங்கின பாடு இல்ல. இந்த சாரி எல்லாம் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேல. இது வந்து பாப்பாவுக்கு வேஷ்டி, ராம்ராஜ் காட்டன் ஃபுல்லாவே வேஷ்டி செட். பார்த்தீங்கன்னா லேடிஸ் சைடு தான் செம்ம கும்பல். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கும்பலையில் காலியாக இருக்கு. சட்டைகள், வேஷ்டி, அண்ணெல்ல பார்க்குறோன்னு சொன்னால சார் இந்த மாதிரி தானே மேட்டு. ஒரு வழியாக பச்சசிங்கெலாம் முடிச்சாச்சு. வேஷ்டி வேஷ்டி தனியாக வாங்கிட்டு நாங்கள் கிளம்புறோம். இப்போ அதாவது இந்த புடவை 1250 ரூபா. சீக்கிரமாக வாங்கிட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. இது கடையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஷால்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. பஞ்சு மிட்டாயி ஃபைனலாக நாங்கள் முடிச்சுட்டு, மணி பார்த்தீங்கன்னா மணி 4 ஆக போகுது. சரி சாப்பிட்டுட்டு ஒரே தான் போகலான்றதுக்காக. இன்னைக்கு வந்தது இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். ஆ, நீ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அக்கா? அக்கா நான் சாப்பிட்டேன். சரி, அப்போ சாதன சாப்பாடு சேர்த்து நான் சாப்பிட்றேன். சாதனா சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சான். அம்மாவுக்கும் சாப்பாடு, எனக்கு வந்து நூடுல்ஸ், சாதனா வந்து சாப்பாடு வெண்டைக்காய் பொரியல், கீரை, சாம்பார், ரசம், கூட்டு, மோர், வத்தக்கிழங்கு. சாரி, இது வந்து பாயாசம், தயிர் அப்பளத்தோட சூடா இருக்கு பாருங்க. சாப்பாடு சூடாக இருக்கு. சாப்பாடை சாப்பிட்டு வெளியில இறங்குறோம். ரொம்ப கும்பலா இருக்கு. ஒரே கும்பல், அதனால வந்து எதுவும் எடுக்கவும் இல்ல, சிரமமா இருக்கு அங்கேருந்து வர்றதுக்கு. இப்ப ரொம்ப டயர்டா இருக்கு. அதனால என்னென்ன பொருள் எடுத்தோங்கிறத நாளைக்கு வீடியோக்கு சொல்றோம்.